மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ளது வெள்ளப்பள்ளம் கிராமம். இக்கிராமத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் கல்லூரி, கடைகள், அரசு அலுவலகங்கள் என அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் இப்பகுதியில் உள்ள உப்பனாற்றை கடந்தே செல்ல வேண்டும். இப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட பாலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து உப்பனாற்றில் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. சிறிய அளவில் இரும்பு கேடர் அமைத்து சிமெண்ட் ஸ்லாப்களை கொண்டு தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் வழியாகவே வெள்ளப்பள்ளம் கிராம மக்கள் சென்று வந்தனர். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த தற்காலிக பாலம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இரும்பு கம்பிகள் உருக்குலைந்து சிமெண்ட் ஸ்லாபுகள் உடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன. இந்த பாலம் இல்லையென்றால் 12 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் வெள்ளப்பள்ளம் கிராம மக்கள் பாலத்தின் மீது ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். எனவே தங்களுக்கு நிரந்தர பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்ப என்னன்னாக்க இடையில மதுள் சேறு கட்டுறதுனால எங்களுக்கு தண்ணி வரல. அந்த மதுள் இருக்க கூடாது. அந்த மது வந்து எங்களுக்கு தேவையானப்பட்ட மது கிடையாது. அந்த மது வேணாம். பல ஆண்டுகளை வந்து அந்த மது இல்ல, புதுசாதான் இப்ப கட்டுறாங்க. அதனால எங்களுக்கு குளமும் தூர் வாரி கொடுக்கணும். முக்கிலிங்க வச்சு அழுக்கு மண்ணை வந்து வெளியில எடுத்து கொடுக்கணும். பக்கத்துல கல்லு இருக்கு. ஆம்புலையை குளிச்சா நாங்க அந்த இடத்துல குளிக்க முடியல. இந்த ஒரு படித்துறல நாங்க வந்து மண் தரையில தான் குளிக்க வேண்டியா இருக்கு. அந்த கல்லுல போட்டு தான் துணி வைக்க வேண்டியா. எங்களுக்கு வந்து குளத்துக்கு வந்து படித்துறை வேணும். வாய்க்கா தண்ணி எங்களுக்கு வேணும். அந்த மதுள் வந்து இருக்கக்கூடாது சார். எங்களுக்கு வந்து அந்த மதுள் தேவையான மதுவே கிடையாது. அத்துடன் கடந்த ஆண்டு பெய்த மழையில் உப்பனாற்றங்கரையில் ஏற்பட்ட உடைப்பு ஓராண்டாகியும் சீரமைக்கப்படவில்லை. இதனால் இந்த ஆண்டு மழை பெய்தால் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்துவிடும் அபாய நிலை உள்ளது. எனவே கரையை சீரமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு முறைதான் தண்ணி வருது இங்க. அது 3 குடம் 2 குடம். ஒரு குடும்பத்துக்கு 3 குடம் 2 குடம் முடியுமா? எங்களால மாடு தண்ணி குடிக்க இல்லாத ஆடு மாடு தவிச்சு தில்லைவடங்கிற ஊருக்கு போய், திட்டை தில்லைவிடங்க சீர்காழிக்கும் பக்கத்துல தான் இருக்கு, அந்த ஊர்ல போய் தண்ணி குடிக்க போய் 60 மாட்டை புடிச்சு அடைச்சு ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா கேட்டாங்க. எங்க ஊர்ல வசதி இல்ல, விவசாயமும் இல்ல, எங்ககிட்ட எந்த வேலை வாய்ப்பும் இல்ல. நாங்க எங்க இருந்து 1000 ரூபா கொடுத்து மாடு ஓட்ட முடியும்? காலில் வந்து கையில வந்து அங்க இங்க போய் பாத்திர மண்டத்தை அடகு வச்சு 200 ரூபா ஒரு மாட்டுக்கு கொடுத்து 2 மாட்டுக்காரவங்க 3 மாட்டுக்காரவங்க 4 மாட்டுக்காரவங்க நாங்க கொடுத்துதான் நாங்க ஓட்டிட்டு வரோம். மேலும் தங்கள் கிராமத்திற்கு முறையான குடிநீர் வசதி இல்லை என்று புகார் கூறும் கிராம மக்கள் கிராமத்தில் உள்ள குளம் தூர்வாரப்படாததால் வற்றி போய் கால்நடைகளுக்கும் குடிநீர் இல்லாத நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை வசதி வந்து இந்த பாலம் பழுதடைஞ்சு கிடக்கு. வெள்ளக்காரன் காலத்துல கட்டின பாலம் அது. அது பழுதடைஞ்சு தற்காலை பாலம் ஒன்று போட்டாங்க. அது போட்டு அதுவும் பழுதடைஞ்சிட்டு அது அப்படியேதான் நாங்கள் காலேஜ் போடுறது, விஓ ஆபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அந்த பக்கம் நாங்கள் போகணும் வரணும். ஏன்னா அந்த பக்கம் எங்கள் பஞ்சாயத்து இருக்கிறனால அப்படிதான் போகணும் வரணும். அதையும் சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு குடிதண்ணி வசதி, வாய்க்கா தண்ணி பாய்ச்சலம் தாண்டா, அங்கேருந்து புதுத்தல தான் தாண்டா வரணும். அதையும் சரி பண்ணி தர மாட்டாங்க. குறுக்க வந்து ஒரு தடுப்பணை கட்டுறாங்க, சட்ரஸ் மாரி கட்டுறாங்க. அந்த சட்ரஸ் அந்த இடத்துல தேவையில்லை. அது அவங்க கட்டி தண்ணியை வந்து தடுத்தாங்கன்னா அது ஆற்றுல போயிடும் தண்ணி வேஸ்டேஜா. அது தேவையில்லாத இது. அசம்பாவிதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்கப்படுமா? காத்திருக்கும் கிராம மக்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமார்.